وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى وجه ربك ذي الجلال والإكرام صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாங்க. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபை தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹலோ சிட்டார் மஸ்ஜித் நாகூருடைய சங்கைக்குரிய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய இமாம்களே, உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் பேரருளால் கடந்த 6 தினங்களாக பினாங்கிலே தொடர் சொற்பொழிவு முடித்துவிட்டு இங்கே ஒரு நல்ல வாய்ப்பை இங்கே பேசிய தலைவர் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு முன்னால் பேசுகிற நல்ல வாய்ப்பு கிடைத்தது. பினாங்கிலே இருக்கிற, இன்னமும் கோலாலம்பூரில் இருக்கின்ற நெருக்கத்திற்குரிய முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் கடந்த ஆண்டு அழைத்தார்கள், குவைத் செல்ல நேரிட்டதால் வர முடியவில்லை. அதற்கு முந்தைய ஆண்டும் தாய்லாந்தினுடைய பேங்காங்கில் 12 நாட்கள் பேசியதால் வர முடியவில்லை. அல்லாஹ் இந்த ஆண்டு உங்களை எல்லாம் சந்தித்து இந்த பள்ளிவாசலிலே உரையாடும் நல்ல நசீபை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பேச வேண்டும் என்று முடிவு செய்த, என்னை தொடர்பு கொண்ட, இங்கே எனக்கு முன்னாலே அறிமுக உரை செய்த டாக்டர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருவதற்கு சம்மதம் தெரிவித்து சந்தோஷம் தெரிவித்த ஜனாப் மன்சூர் சாஹிப் அவர்கள், அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொண்டிருந்த மஜீத் ஹசரத் அவர்கள், இன்னமும் இந்த ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் மென்மேலும் இவர்கள் நல்ல சேவைகளை ஆற்ற வேண்டும் என்கிற துஆவை செய்து கொண்டவனாக நான் துவங்குகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த ரபியுல் அவ்வலை ஒட்டி உலகம் முழுக்க நடைபெற்று வருகின்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறுகளை பேசும் ஒரு பகுதியாய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையெல்லாம் வேறு வேறு கோணங்களில் வேறு வேறு தலைப்புகளில் உலகம் முழுக்க இந்த மாதம் அலசப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பேச்சு இன்னமும் முடியவில்லை. 1400 ஆண்டு தாண்டி இருக்கிறது. எழுதி கொண்டே இருக்கிறார்கள், எழுதுகிற எழுத்தாளர்களின் மைகள் தீர்ந்தாலும் நபிகள் நாயகத்தின் கருத்து கோவைகள் இன்னமும் தீரவில்லை. எழுத்துலகத்தில் இன்றைக்கு வரையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்துலகத்தில் ஒரு பிதா மகனாக இன்றைக்கு வரை நிற்கிறார்கள். கவிக்கிற கவிஞர்கள், பேசுகிற பேச்சாளர்கள், எழுதுகிற எழுத்தாளர்கள், பெருமானாரை புகழ் பாடுகின்ற புகழ் பாடுபவர்கள், அத்தனை பேரும் நாம் ஒரு அடிப்படை உண்மையை புரிய வேண்டும். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பேசுவதால் பெருமானாருக்கு பெருமை இல்லை, பேசுவதாலும் கேட்பதாலும் நம்மை நாம் பெருமை கொள்ளுகிறோம். ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு கவிஞர் இருந்தார்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவை கவிஞர். மஸ்ஜிதுன் நபவியிலே அவர் பாடுகிற கவிதைகளை கேட்டு அகமகிழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியதோடு தனியாக ஒரு இருக்கை மெம்பர் அமைத்து கொடுத்து ஹசான் நீ பாடு ஜிப்ரயீல் உனக்கு உதவி புரிவார் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தினார்கள். 120 வருஷம் வாழ்ந்த ஹசான், நான் ஒரு செய்தியை சொல்லுவதற்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹுவை சொல்லுகிறேன். 120 வருஷம் அல்லாஹ் அவர்களுக்கு ஆயுள் கொடுத்தான். 60 வருஷம் இஸ்லாத்திற்கு முன்பான வாழ்க்கை, 60 வருஷம் இஸ்லாத்திற்கு பின்பான வாழ்க்கை. 60 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தையை, வாழ்க்கையை, நடைமுறையை, சுன்னத்தை, செயல்பாடுகளை எல்லாவற்றையும் பேசி முடித்து எழுதி முடித்து 60 வருஷம் வரை அவர்களால் நிறைவு செய்ய முடியாத போது 120வது வயதில் அவர்கள் மரணிக்கிற போது இப்படி எழுதிவிட்டு மரணித்து விட்டார்கள். மாயின் மதஹ்து முஹம்மதம் பி மகாலதி லக்கின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதா. என் சொற்களால் நாயகத்தை புகழ முடியவில்லை, எனவே நாயகத்தை புகழுவதால் என் சொற்களை நானே புகழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் உண்மை. நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிற மஜ்லிஸுகள் பெருமை பெறுகிறது, பேசுபவர்கள் பெருமை பெறுகிறார்கள், கேட்பவர்கள் பெருமை பெறுகிறார்கள், எழுதுபவர்கள் பெருமை பெறுகிறார்கள், புகழ் பாடுபவர்கள் பெருமை பெறுகிறார்கள். நம்மால் நாம் பாடுவதால் ஒன்றும் பெருமானாருக்கு பெருமை சேருவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புகழ் மாலைகளை பாடுவதில் சமீப காலங்களில் சில பேருக்கு ஒரு அலர்ஜி ஏற்பட்டிருக்கிறது அல்லவா, ஒரு ஒவ்வாமை. இது என்ன இப்படி எல்லாம் ஓதுறீங்க, என்ன இப்படி எல்லாம் புகழ்றீங்க, இதெல்லாம் தப்பாச்சே. யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன தெரியுமா? யாராவது பெருமானாரை புகழ்ந்து 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 பெருமானாரை கடவுள் என்று சொல்லுவார்களா? எந்த முஸ்லீமும் சொல்ல மாட்டார். இதுவரை எந்த முஸ்லீமும் முகம்மது வை கடவுள்னு சொல்லல, ரெண்டு அல்லாஹ்னு யாரும் சொல்லல. காசு செலவழித்து புனித மதீனாவினுடைய ரவுலா ஷரீஃபிற்கு போய் ரசூலின் ரவுலாவுக்கு முன்னாலே நிற்கிற முஸ்லீம் சலாம் தான் சொல்லுவானே தவிர சஜிதா செய்ய மாட்டான். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் தன்னை யாரும் கடவுள் ஆக்காமல் பார்த்து கொண்ட தலைவர் பெருமானார் சொல்லான். இந்த பெருமை உலகத்திலே எந்த தலைவனுக்கும் இல்லை. ஈசா கடவுளாக்கப்பட்டார். உசைர் என்பவர் பைபிளிலே எஸ்ராவாக வருகிறாரே, அவர் கடவுளாக்கப்பட்டார். உலகத்தில் எத்தனை பேர், நம்ம ஊரில் சிலையை வேண்டாம் என்று சொன்ன பெரியார் சிலையாகி உட்கார்ந்திருக்கிறார். யாரை விட்டு வைத்தார்கள்? இயல்புக்கு மீறி மனித நியதிகளை தாண்டி அற்புதங்களை செய்த அத்தனை பேரையும் கடவுளாக்கினார்கள். இதிலே விதிவிலக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும். தன்னை யாரும் கடவுளாக்கவில்லை. காலிலே விழுந்தவனை தூக்கி நிறுத்தி, நீ என்ன அந்நியனா, நான் என்ன அரசனா? இன்னமா தஃஅலுல் அஆஜிமு லி முலூகிஹா வலஸ்து அன பிமலிகின். அந்நியர்கள் அரசர்களுக்கு செய்கிற அசிங்கம் இது. பொறுப்புக்கு வருகிற போதே காலில் விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஆட்சியாளர்கள் உண்டல்லவா. அந்நியர்கள் அரசர்களுக்கு செய்கிற மரியாதை, நீ அந்நியனும் அல்ல, நான் அரசனும் அல்ல, எதற்கு காலில் விழுகிறாய்? யாரும் சஜிதா செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்ததில்லை. எனவே தன்னை கடவுளாக்காமல் பார்த்து கொண்ட ஒரு தலைவரை அவர்களின் சமுதாயம் எவ்வளவு புகழ்ந்தாலும் அல்லாஹுவுக்கு அடுத்து நாயகம் என்று புகழுமே தவிர அல்லாஹுவோடு கொண்டு போய் இணை வைத்து விடாது. எனவே இணை வைத்து விடுவார்களோ என்கிற அலர்ஜியில் இந்த புகழ் பாக்களுடைய ஒவ்வாமை அலர்ஜி தேவையற்றது. நான் தலைப்புக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை விட்டு சென்ற
வாழ்ந்து காட்டிய ஏராளமான செய்திகள். அவற்றிலே நபிசல்லா அலிசல்லம் மிக அதிகமாக இந்த உலகத்தில் பாடுபட்டது, இந்த உலகத்திலே இருந்து கொண்டு மறுமை பயணத்திற்கு மக்களை தயார்படுத்திய ஒரு அற்புத பணி, மறுமையை காட்டி காட்டிய குற்றத்தை குறைத்த அற்புத பணி. செய்யாதே நாளை விசாரிக்கப்படுவாய், இதை செய்யாதே நாளை அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியது வரும். உலகத்திலே வாழுகிற போது மறுமைக்கு தயார்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து எனக்கு இன்றைக்கு மரணமும் மறுமை சிந்தனையும் என்று ஒரு தலைப்பிலே பேச சொல்லுகிறார்கள். மறுமையும் மரணமும் மறுமை சிந்தனையும் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில நிறைய கேட்டிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பல முறைகள் செவிமடுத்திருக்கிறோம். எனவே நமக்கு என்ன தேவையோ அதை ரசூலுடைய வாழ்க்கையில இருந்து எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த உலகம் இன்றைக்கு பொருளாதார உலகம், காசு பார்க்கிற உலகம், என்ன இருந்தாலும் ஆதாயத்தை நோக்கி மட்டும் நகர்கிற உலகம். சுருங்க சொன்னால் உறவுகள் கூட காசு பணங்களை மையமாக கொண்டு விட்ட ஒரு உலகத்தில் நாம் வாடுகிறோம். மறு உலகம் நம்முடைய கண்ணுக்கு இருட்டாக இருக்கிறது அல்லவா, அந்த மரணத்தை குறித்தும் மறுமையை குறித்தும் சில விஷயங்களை மாத்திரம் இன்றைய முதல் நாளில் இன்ஷா அல்லாஹ் நாம் சிந்திப்போம். நமக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தெரியும் இல்லையா, ஆனால் எந்த பொருளுக்கும் தயாரிப்பில் மேனுஃபேக்சரிங் டேட் போடுறப்பவே டேட் ஆஃப் எக்ஸ்பிரியும் போட்டுருவான். ஒரு சின்ன வித்தியாசம், அல்லாஹ் நமக்கு அந்த டேட்டை தெரியப்படுத்தலை, ஆனால் இருக்கு டேட் ஆஃப் பர்த் நமக்கு இருக்கு, டேட் ஆஃப் எக்ஸ்பிரி இருக்கு. எல்லா பொருளுக்கும் டேட் ஆஃப் எக்ஸ்பிரியை சொல்லிட்டா தான் நல்லது, ஏன்னா அதை தாண்டி அந்த மருந்தை சாப்பிடாம இருக்கலாம், பொருளை உபயோகிக்காம இருக்கலாம். நமக்கு சொல்லிட்டா வாழ்க்கையே தொலைஞ்சது. டேட் ஆஃப் எக்ஸ்பிரியை மட்டும் சொல்லிட்டான்னா கூப்பிட்டு விட்டு அடுத்த ஆகஸ்ட்ல நீ மவுத்துன்னா அவன் நாளைக்கே மௌத்தா போயிடுவான். அடுத்த ஆகஸ்ட் வரை நான் ஆகஸ்ட்ல போக போறேன், நான் ஆகஸ்ட்ல போக போறேன்னு சொல்லியே யாரோ டாக்டர் சொன்னாரா, உனக்கு 24 மணி நேரம் டைம் ஒண்ணு, நானு அப்பவே போயிட்டான், 24 மணி நேரம் வரையும் அவன் இருக்கல. டேட் ஆஃப் எக்ஸ்பிரி தெரிந்து விட்டால், முடிவு தேதி தெரிந்தால் வாழ்க்கை கசந்து போகும். எனவே உலகத்தில் எல்லா பொருளுக்கும் துவக்கத்தையும் முடிவையும் வைத்திருக்கிற இறைவன் மனித குலத்திற்கும் அவன் வாழும் இந்த துனியாவிற்கும் பிறப்பு தேதியை மாத்திரம் அறிவிக்கிறான், இறப்பு தேதி சொல்லுவதில்லை. உயிரினங்களுக்கு கூட கணிப்பு தெரியும், நாயின் ஆயுர்காலம் இவ்வளவு, கழுதையின் ஆயுர்காலம் இவ்வளவு, கொசுவிற்கு ஆயுர்காலம் இவ்வளவு வருகிறதா இல்லையா. திருமதி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமுரு துபாபி 40 யௌமன் இல்லன் நஹ்லது குல்லுஹு ஃபின்னார் இல்லன் நஹ்லா. ஈக்களின் ஆயுர்காலம் 40 நாட்கள், ஈக்களின் ஆயுர்காலம் 40 நாள், எல்லா ஈக்களும் நரகத்தில், தேனி என்று ஒரு ஒன்று உண்டு அது மாத்திரம் சுவனத்தில் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா ஈக்களும் நரகத்தில். நாம வந்து எக்ஸ்பிரி டேட் விஷயத்துல பேசிட்டு இருக்கிறோம், இடையிலேயே இந்த சந்தடி சாக்குல இன்னொரு செய்தி நாம யோசிக்கணும். உயிரினங்களை பற்றியும் புழு பூச்சிகளை பற்றியும் ஆய்வுகள் நடத்தப்படாத ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு ஈக்களின் ஆயுர்காலத்தை பேசியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவியலுக்கு, தாவரவியலுக்கு, விலங்கியலுக்கு, உயிரியலுக்கு, பயாலஜிக்கு, பாட்டனிக்கு, எல்லாத்துக்கும் முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உலகத்தில் உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் முடிவு தேதி தெரிகிறது, மனிதனுக்கு முடிவு தேதி தெரியவில்லை. தெரியாமல் இருப்பதால் தான் மனித வாழ்க்கை சரியாக போகிறது. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியும், எப்படியும் போயிடுவோம், இருக்க மாட்டோம். இருக்கிறதா இருந்தால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார்கள் இல்லையா. லவ் கானதி துன்யா ததூமு லிவாஹிதின் லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லதா. இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரம் என்று இருந்தால் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். அவங்களே இல்லையே, அர் ரஹ்மான் சூராவில் ஒரு ஆயத்து வருது இல்லையா, குல்லு மன் அலைஹா ஃபான் அப்படின்னு ஒரு ஆயத்து. எல்லாம் நம்ம ஊரில் இந்த கபிரிஸ்தானில் எல்லாம் கல் வைக்கிற கபிரிஸ்தானில் எல்லாம் இந்த ஆயத்து தான் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருவரும் பூமியின் மீது உள்ள அத்தனை பேரும் மரணித்தே தீர வேண்டும்,
குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த ஆயத்தில் குல்லு மன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அரபியில மனிதர்களுக்கு மாத்திரம் சொல்ற வார்த்தை அது. பூமியில் வாழும் மனிதன் எல்லாம் மரணிக்க வேண்டும். இந்த ஆயத்தி இறங்கணும்னா மலக்குகள்லாம் சந்தோஷப்பட்டாங்களாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அத்தனை பயணம் தொலைஞ்சான், நாம ஒன்றும் பிரச்சனை இல்லை, அலம்துல்லா நமக்கு ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் பின்னாடியே சில நாள் கழித்து ஒரு ஆயத்தி இறங்குது, குல்லு ஷையின் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. ஒவ்வொரு வஸ்துவும், ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு படைப்பும் அழியும், இல்லா வஜ்ஹஹு, அந்த ஒருவனை தவிர, அவனை தவிர எல்லாரும் அழியணும். அப்புறம் தான் அழுதாங்களா, நாமளும் போகணும் போலதான் தெரியுது. ஊர் உலகத்துக்கெல்லாம் ரூக வாங்கிட்டு, ஊர் உலகத்துக்கெல்லாம் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு நாமளும் போய்தான் ஆகணும். உலகத்தில் மலக்குகள் உட்பட யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. உறுதியாக போக வேண்டும் என்று இருக்கிற சூழ்நிலையில் உறுதியா போகக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக நம்மள்ட என்ன தயாரா இருக்கு? இனி நிறைய அந்த உலகம் எப்படி இருக்கும் பல விஷயங்களை யோசிக்கணும். முதல் செய்தி, நமக்கு அவ்வளவா இந்த மறுமை விஷயத்துல நம்பிக்கை வர்றதில்லை. ஆனா வரலன்னா பரிபூர்ணமான முஸ்லீமே இல்லை. நாலு வீடு சொல்லுவாங்க மார்க்க அறிஞர்கள். தாயின் கர்ப்ப அறை ஒரு வீடு, இந்த துன்யா ஒரு வீடு, கபூரில ஒரு வீடு, நாளை ஆகிறது ஒரு வீடு. இந்த நாலு வீட்லயும் ரெண்டு செய்தி இருக்கு, என்ன தெரியுமா? முதல் செய்தி, முதல் வீட்டுல இருக்கிறவன் ரெண்டாவது வீட்டை நம்புறதில்லை. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட போய் சொல்லி பாருங்க, நீ வெளியே வரப்போற, கரெக்டா 10 மாசத்துல டெலிவரி டேட் எல்லாம் குறிச்சாச்சு, இந்த மாதிரி நீ வெளியே வந்த உடனே பிரம்மாண்டமான உலகம், வானம், பூமி, கடல், மலை, அது எதையும் நம்பாது. காரணம் என்ன தெரியுமா? நான் இங்க ஃப்ரீயா இருக்கேன், பெரிய உலகம், நான் பாட்டில் நீச்சல் அடிக்கிறேன், பனிக்கூடத்தில் இருக்கிறேன், எனக்கு எல்லா உணவும் வருது, எங்க போட்டு துணியாவை நம்புறது? குழந்தை நம்பாது, வந்த உன்னை தான் பார்க்கும், யாரை பார்த்தாலும் திரு திருன்னு முடிக்கிறதுல குழந்தை. அதுக்கு அதுதான் காரணம், முதல்லையே சொன்னாய்களே, ரொம்ப பெருசா உள்ள தெரியுது, எவனோ வர்றான். முதல் வீட்டில் இருக்கிற போது நம்பவில்லை, ரெண்டாவது வீடு வந்த பிறகு தெரிகிறது. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? இங்கே இருப்பவன் அடுத்த வீட்டை நம்புறதில்லை. கபரு உன்னை புதைச்சிருவாங்க, மலக்கு வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, விஷச்சந்தம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ், ஏதாவது ஒரு சந்து கிடைக்காமையா போயிடும், எங்கேயாவது சந்திக்கலான்னு. இல்லை, அங்க போன பிறகுதான் தெரியும், அப்பவே சொன்னாங்களே. அதிலேயும் உள்ளவன் முந்திய மூணு வீட்டுக்காரனும் நம்பாதது என்ன தெரியுமா? மறுமை நிச்சயம் அது உண்டு, அங்கே போகிற போது மாத்திரம் தான் நம்புவோம் என்றிருந்தால் பெரிய கைசேதமாகிவிடும். இந்த நாலு வீட்டை பற்றி இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி இருக்கு, என்ன தெரியுமா? நாலு வீடும் ஒன்ன விட இன்னொன்னு பெருசு. கர்ப்பத்தை விட உலகம் எவ்வளவு பெருசோ, உலகத்தை விட கபர் அவ்வளவு பெருசு. என்னங்க 6 அடி குழி தானே, இத்தனை ஸ்கொயர் ஃபிட் தானே? இல்ல, நல்லடியார்களின் கபறுகள் கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமாக்கப்படும். ஹதீஸ் இருக்கிறது, வெறுமனே 6 அடி குழிக்குள்ளே மாத்திரம் கடைசி வரை வாழ்க்கை இல்லை, கண்ணு கட்டிய தூரம் வரை அது விசாலமாக்கப்படும் நல்லடியார்களுக்கு. ரைது மூசா யுசல்லி ஃபி கபரிஹி, நான் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தேன், கபரிலே அவர் தொழுது கொண்டிருந்தார். இத்தனை இடத்துல குனிந்து நிமிரவில்லை, கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலம். கபரை விட, துன்யாவை விட, கர்ப்பத்தை விட, மூன்றையும் விட ஆகிறது பெரியது. அதனுடைய பெரியது என்ற அந்த பிரம்மாண்டத்திற்கு அளவே கிடையாது. ஆனால் சின்ன வீடுகளிலே இருக்கிற போது நாம் பெரிய வீடுகளை எப்போதும் நம்புவதில்லை. ஆனால் நம்பினோர் எப்போதும் கெடுவதில்லை, நம்பித்தான் ஆகணும். நம்பாம இருந்து நரகம் போறதை விட நம்பி கொஞ்ச நஞ்ச செயல்பாடுகளில் குறை இருந்தாலும் நம்பிக்கை சரியாக இருந்தால் சொர்க்கம் போய்விடலாமே. ஒரு முஸ்லிம் மறுமையை பற்றிய சந்தேகத்திற்கு அவன் உட்பட்டால் அவன் முஸ்லிம் அல்ல, காஃபிர் வேணா அதெல்லாம் இருக்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த பீச் ஓரத்தில், கடற்கரையில், ஏன் இங்கேயும் கூட இந்த நாட்டில் இந்த ஜோடிகள்லாம் இப்போலாம் பழகிக்கிறாங்கல்ல சின்ன வயசுக, ஏதோ காதல் கத்திரிக்கான்னு என்னமாவது ஒரு பேரை சொல்லிட்டு பழகிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? அவன் சொல்லுவான்,
ரொம்ப அவன் மேல அல்லது அவள் இவன் மேல இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப காதலாயி, சமயங்களில் புதுசாக கல்யாணம் ஆன தம்பதி கூட இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. கொஞ்ச நாளாகிட்டா பேச மாட்டாங்க, அது வேற. புதுசாக கல்யாணம் ஆன ஒன்று அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா, கவனி வார்த்தையை கவனிச்சிங்களா, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா. ஏன் தெரியுமா இருக்கும்னு அவன் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. உலகத்தில் எந்த மதத்திலேயும் மறுமை உண்டு என்று உறுதியாக சொல்லப்படவில்லை குரானை தவிர. குரானில் மறுமை உண்டு என்று சொல்லப்படுவது மாத்திரமல்ல, டைம் டேபிள் தரப்பட்டு விட்டது, முழு அட்டவணை தரப்பட்டு விட்டது. கேள்வி கணக்கு, விசாரணை, மீசான் தராசு, சிராத்துல் முஸ்தகீம், நன்மை தீமை, சொர்க்கம் நரகம், ஹஷ்ரு நஷ்ரு எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. மறு உலகத்திற்கான அத்தனை அட்டவணையும் நிகழ்ச்சி நிரலும் ஏற்பாடுகளும் கையில கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அப்படிங்கறது உலகத்துல காஃபிர்கள் பேசலாம், முஸ்லிம் பேச முடியாது. பேசினால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. எனவே மரணத்தை நம்பியாக வேண்டும், அதன் வழியாக மறுமை சிந்தனைகளை நோக்கி போக வேண்டும். உலகத்தில் மறுமை விஷயத்தில் மூணு பார்ட்டி இருக்கு, நாம எந்த பார்ட்டின்னு பாருங்களேன். ஒன்று முதல் பார்ட்டி, அறவே மறுக்கிறவன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, செத்தா முடிஞ்சது அவ்வளோதான், தூக்கி கபரில் போட்டால் எலும்பா போக வேண்டியதுதான், இதில் என்னத்தை போட்டு, இது ஒன்று. ரெண்டாவது, இருக்குது இருக்குது ஆனால் அதுக்காக எந்த தயாரிப்பும் கையில் கிடையாது. அங்கே போனால் என்னங்கிறது எதுவுமே நம்ம கையில் கிடையாது, தயாரிப்பு எதுவும் செய்யலை, இது ரெண்டாவது. மூணாவது, இருக்குது எனவே நான் என்னால் முடிந்த அளவு உலகத்தில் இறைவனுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொஞ்சம் சேமித்து வைக்கிறேன், என் தொழுகைகள் மூலம், என் நோன்புகள் மூலம், என் சகாத்துகள் மூலம், என் சதக்காக்கள் மூலம், என் நல்ல அமல்கள் மூலம், நாளை மரணத்திற்கு பின்புண்டான வாழ்க்கைக்கு அல்லது மறுமைக்கு நான் கொஞ்சம் சேமித்து வைக்கிறேன் என்கிற ரகம் மூணாவது ரகம். நாம் இந்த மூணில அல்மோஸ்ட் ரெண்டாவதிலே அதிகமான பேர் இருக்கிறோம். மறுமையை குர்ஆன் ஹதீஸ் சொல்றதுனால நம்புறோம், ஆனாலும் இன்னமும் முழுமையான தயாரிப்புகளுக்கு நாம் இன்னமும் போகவில்லை, முழு தயாரிப்பு நம்மள்கிட்ட இல்லை. சமயங்களில் அறிவியல் வளர்ச்சியில் சந்தேகம் வருது, அதுவும் இந்த கருவிகள்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க விஞ்ஞானம் வளர வளர மறுமையை பற்றிய மதிப்பீடுகளும் அவைகளை பற்றிய பல்வேறு எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இல்லை, அறிவியல் வளர வளர மறுமை உறுதிப்பட வேண்டும். உசைர்னு ஒரு நபி இருந்தார் அலைஹிஸ்ஸலாம், ரோட்டு வழியா போனார், அப்படி ஏதோ ஒரு ஊர். குர்ஆன்ல வர்ற வரலாறு சொல்றேன் நான், முழு வரலாறு சொல்ல வேணாம், சுருக்கமா சொல்றேன். அந்த ஊர் வழியா போன ஒரு டோட்டலா ஊரை இடிச்சு கிடக்குது, நிலநடுக்கத்திற்கு ஆர்ப்பட்ட ஊரை போல அல்லது ஒரு சுனாமியில பாதிக்கப்பட்ட ஊரை போல சிதிலம் அடைந்து இடிபாடுகளுக்கு இடையில போறப்ப உசைர் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, குர்ஆன்ல மூணாவது ஜுஸ்ல வருது, மறுமையை பற்றிய இறைவன் சொல்லுகிற செய்தி இது. ஒரு மூணு செய்தி அல்லாஹ் சொல்றான், மூணையும் சுருக்கமா சொல்லிடுறேன். இது ஒண்ணு, அல்லாஹ் இந்த ஊரையெல்லாம் எப்படித்தான் இதை மௌத்தா போனதுக்கு அப்புறம் இந்த இடிபாட்டுக்கு அப்புறம் அல்லாஹு தஆலா சரி பண்ணுவானோ அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட மறுகணும் இவரை மௌத்தாக்கிட்டான், 100 வருஷம். ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆமின், பழங்கதை சொல்லவில்லை நான், குர்ஆனுடைய வரி வரலாறு. 1000 ஆண்டுகள் ஆகியும் கூட உண்மைகளை மாத்திரம் நிரூபணமாக வைத்திருக்கிற குர்ஆனுடைய வார்த்தை. 100 வருஷம் கழிச்சு எழுப்பி விடுறான், ஒரு தூக்கு போச்சியில சாப்பாடு, கழுதையில பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தவர் அப்படியே மௌத்தாக்கியாச்சு. கழுத அங்க நிக்குது, கையில இது கொண்டு போனார்ல பொங்குசா, அதை கொண்டு போனார்ல, அது அப்படியே இருக்குது. ஆமா, 100 வருஷம் கழிச்சு எழுப்பி விட்டான் எந்திரின்னு, எந்திரிச்சு பேன்னு முடிச்சார். அல்லா சொன்ன, உன் கழுதை பார், என்ன பார்த்தா கழுதை இல்லை, வெறும் கட்டையில செஞ்ச கழுதை மாதிரி எலும்பு மட்டும் இருக்கு, 1% காணும் பிண்டத்தையும் காணும், அது ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சோம், அது இப்படி போயிருச்சு. தூக்க திறந்து பாருன்னா பாத்திரத்தை திறந்து பார்த்தா சாப்பாடு கிடல அப்படி இருக்கு. முதல் நாள் ராத்திரி வச்ச சாப்பாடு காலையில கெட்டு போயிடும், 100 வருஷம் ஆகி அந்த சாப்பாடு கிடல, ஓரளவு தாக்கு பிடிக்கும்னு நினைச்ச கழுத இப்படி கந்தரகோளமாயிருக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், நினைத்ததை உயிரூட்டவும் நினைத்ததை அழிக்கவும் ஏன் உன்னை 100 வருடம் கழித்து எழுப்பவும் நான் சக்தி பெற்றவன்.
தேவை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, குன் ஃபயகுன். ஆகுன்னு சொல்லுவான், ஆயிடும். உண்டாகு என்று சொல்லுவான், உண்டாகிவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எல்லாமே புரியுது, இந்த மௌத்தா போனவங்களை எப்படி எழுப்புவேன்னு மட்டும் புரிய மாட்டேங்குது. கைப்ப தொகையில் மௌத்தா. அல்லாஹ் கேட்பான், அவளும் தூமின், நம்பலையா அப்படின்னு? இல்லை, நம்பிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள. அவர் சொன்ன வார்த்தையா தான், அல்லாஹ் கேட்டதும் அதான், நீ நம்பலையா? லக்கில்லையா துமா இன்ன கல்வி, குரான்ல இருக்கு இது. நம்பிட்டேன், மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி அடையிறதுக்காக சொல்லு. ஒரு பறவையை பிடித்து நாளாக பிரித்து நாலு மலைகளில் தூக்கி வீசி வா என்று கூப்பிடு. அல்லாஹுவின் பெயரால் துண்டு துண்டாகி போன பறவையும் இரவும் சேர்ந்து உன் கைக்கு வரும். வந்தது சொன்னான் அல்லாஹ். கதாலிகையோ இல்லா உள் மௌத்தா. இப்படித்தான் பீஸ் பீஸா போனாலும் வா என்று சொன்னவுடன் மனித படைப்பு வந்து வரும். உலகத்திலே கபரிலே அடக்கினாலும், சிங்கத்தின் வாயிலே மூழ்கினாலும், கடலிலே மூழ்கி செத்தாலும், வீடு தீப்பிடித்து செத்தாலும், சுனாமியிலே எங்காவது அடித்து கொண்டு போனாலும், மரணங்கள் எத்தனை விதங்களில் வருமோ அத்தனை விதங்களில் இறந்து போனவனாக இருந்தாலும் வா என்று கூப்பிடுவான். மறுமை விசாரணைக்கு முழுமை பெற்ற மனிதனாக வந்து நிற்க வேண்டும். இது வந்து குர்ஆன் சொல்லுகிற மறுமை. இது நடக்கும். உயிரினங்களை எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுவது. சில பேர்த்தை எழுப்புறான், சில பேர்த்தை அப்படி விட்டுறான். 300 வருஷம் தூங்குனாங்கல்ல, குர்ஆன்ல இருக்கிறது. 300 வருஷம் இளைஞர்கள் தூங்குனாங்க. குர்ஆனுடைய வார்த்தை பிறை கணக்கு படி 309 வருஷம் தூங்கி முடிச்சு அவங்களை எழுப்பி விட்டு திரும்ப ஊருக்குள்ள அவங்க பழைய நாணயத்தை எடுத்துட்டு ஊருக்குள்ள போனாங்களே, அந்த வரலாறு முழுக்க தனி அத்தியாயமாக குர்ஆனில் சொல்லப்படுது. ஆக நான் சொல்ல வர்றது எப்படியும் போயிடுவோம், அவனும் திரும்ப எப்படியும் எழுப்பிடுவான். என்னமாவது பதில் சொல்லணும், அல்லது என்னமாவது கையில் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வேணும். ஒன்றும் இல்லாமல் போய், ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே எந்த ரீசார்ஜும் பண்ண முடியாது, யாரும் உதவ முடியாது, எல்லாம் சொல்லிட்டான். அதனால் வந்து நிற்கிற போதே கொஞ்சம் கையிருப்போடு போக வேண்டுமே. நமக்கு என்ன வேணாலும் பிடிக்கும், மரணத்தை தவிர, அதன் பேச்சுகளை தவிர. சில பேர் மௌத்த பற்றியெல்லாம் ராத்திரியில் பேசாதீங்கன்றுவாங்க. அம்மா ஒரு சைஸாக இருக்குது, நீங்கள் அப்படியெல்லாம் பேச வேணாம். சில பேர் ஜனாசா மகரிபில் வச்சா வரமாட்டான். ஆமாம், அலர்ஜி. எங்கள் பின்னாடி தொழுவருக்கு போய் ஏதாவது அவர் கண்ணில் பட்டு அவர் நம்மளையும் நீயும் வாப்பான்ட்டாருன்னா இருக்கு. கிழவி ஒருத்தி வாழ்க்கையை வெறுத்து போய், இந்த முஃபீது தாலிபின்ற கிதாபில் இருக்கு, நீதி போதனை நூல், அரபிக் கல்லூரிகளில் ஓதி கொடுப்பாங்க, அந்த நூலில் இருக்கு. கிழவி ஒருத்தி விறகு கட்டை தூக்கிட்டு, விறகு சுமை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து, பாரத்தில் என்ன வாழ்க்கை போ, செத்து தொலையலாம் அப்படின்ட்டு விலகு போட்டு போட்டு, மவுத்து வந்தால் செத்தாவது தொலையலாமேன்னு சொல்லிட்டான். எங்கேயோ அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருந்திருப்பாராட்டிருக்கு, டப்புன்னு வந்துட்டார். அம்மா அம்மா கூப்பிட்டியா? அம்மா நீங்கள் யார்? நான் மவுத்து, மலக்குள் மவுத்து எனக்கு பேர். என்னை கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது, அதனால் வந்தேன். இல்லை இல்லை, இதை கொஞ்சம் தலையில் தூக்கி வர்றது கூப்பிட்டேன், கொஞ்சம் தூக்கி வச்சு விட்டு நீ இப்போ. எதுக்கு கூப்பிட்டுச்சான்? கீழே இருந்த விறகு சுவையை தலை 90 வயது கிழவியாக இருந்தாலும் இன்னமும் வாழ்க்கையில் பல நாள் இருக்கும் என்று நினைக்கிறது. சொல்ல போனா எவ்வளவு வயதானாலும் அந்த வயதானவர்கள் அதற்கு மேல் வயதானவர்களை பார்த்து அமல்லாம் இன்னும் இருக்கான்ல, அப்ப நாமளும் இருப்போம் என்றுதானே நினைத்துக் கொள்ளுகிறோம். கசப்பான, அறவே ஒத்து வராத, எந்த விதத்திலையும் சிந்தனைக்கு கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலாக மரணம் இருக்கிறது. ஆனா அது உண்மை. எத்தனை சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து கபருடைய சந்தேகங்களுக்கான முடிவு தீர்வு கபரிலே தான் கிடைக்கும். அபு சுஜைர்னு ஒரு பெரிய ஆலிம் ஒரு ஊருக்கு வந்தார். இப்படிதான் உட்காந்து பேசிட்டு சந்தேகமெல்லாம் கேளுங்கன்னார். ஒரு பையன் எந்திரிச்சான், உண்மையாலுமே சரியான சந்தேகம் கேட்டான். ஆமா, கபருக்குள்ள நன்மை தீமையெல்லாம் இருக்குமா? அல்லாஹ் சில பேர்த்துக்கு இன்பம் கொடுப்பாங்க, நீங்கள் சில பேர்த்துக்கு துன்பம் கொடுக்க. ஆமாம், கொடுப்பான். அவன் இவரை மடக்கிறதுக்காக கேள்வி கேட்குறான். யுத்த காலத்தில் அல்லது காலரா போன்ற பெருவியாதிகள் வந்து ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் இறக்கக்கூடிய நேரத்தில எல்லாம், பழைய காலத்தில்
ஏன் இப்பவும் கூட ஒரே குழியை தோண்டி பழமையத்தை போடுவாங்கல்ல, அப்ப அந்த கபர்ல என்ன பண்ணுவீங்க? எங்க நல்லவனா இருந்தா கபர்ல நல்லது நடக்கணும், தீயவனா இருந்தா தீயது வரணும். கபர் கொழுந்து விட்டு எரியணும் தீயவனா இருந்தா, நல்லவனா இருந்தா அது பூங்காவனமா மாறணும். இப்ப என்னன்னா பூரா சுனாமியில மௌத்தா போனவன பூரா பெருசா குழியை தோண்டி உள்ள போட்டிருக்குது, அல்லது காலரால மௌத்தா போன 10-12 பேர், பத்ரில 14 பேர், உகதுல 10-10 பேர், பெண்கள் தனியா ஆண்கள் தனியா ஒரே குழிக்குள்ள நிறைய பேரை போடக்கூடிய காலங்கள்ல அந்த கபர் எப்படி? உட்கார்ந்து இருக்கிறவங்களும் கேட்டாங்க, சரியான கேள்வியா? கபர் விஷயத்துல ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு. அப்போ சுஜெயர் அவர்கள் பதில் சொன்னார்கள், வெளியிலே உலகத்திலே வேதனை எல்லாம் உடலுக்கு, உடலுக்கு கிள்ளினால் வலிக்கும், அரைந்தால் வலிக்கும், முள்குத்தினால் வலிக்கும். கபரை பொறுத்தவரை வேதனை ரூஹுக்கு. கபரை தோண்டி பார்த்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சு சில கபர் எலும்பா கூட இருக்கலாம், வேதனை இல்லாம எல்லாம் இல்லை. ரூஹுக்கான வேதனை, ரூஹு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார் மடக்கறக்காக. என்ன கேட்டார் தெரியுமா? நீயும் உன் ஃப்ரெண்டுக்கு 2 பேர், 3 பேரும் ஒரு பாயில படுத்துங்கிற. ஆமா தூங்குறோம். இவன் கனவுல அச்சுக்கு போறான் ஒருத்தன் கனவுல மாப்பிள்ளையாயி கல்யாண மாலை போட்டுட்டு இருக்கான், ஒருத்தன் வீட்டுல மவுத்து நடந்து அழுதுட்டு இருக்கான், 3 பேரும் ஒரு பாயில தான் படுத்திருக்கான். இந்த 3 பேத்துக்கு இடையில இவன் அச்சுக்கு போறது மாப்பிள்ளைக்காரனுக்கு தெரியாது, பக்கத்துல இவன் மாப்பிள்ளையா இருக்கிறது மவுத்தூட்டுக்காரனுக்கு தெரியாது. 3 பேரும் இருக்கல, 3 பேரும் 3 விதமா இருக்கல. மவுத்தூட்டுக்காரனை எழுப்பி விட்டா வெறுத்து போய் எந்திரிச்சு உட்கார்றான்ல, கல்யாண மாப்பிள்ளை எழுப்பி விட ஒரு மாதிரி ஜோஷம் எந்திரிச்சு உட்கார்றான்ல, இந்த ஹஜ்ஜுக்கு போனவன் வித்தியாசமா எந்திரிக்கிறான்ல, சந்தோஷ ரேகைகள் தெரிகிறது. எவனாவது புலி துரத்துற மாதிரி கனவு கண்டிருந்தானே, எழுப்பி விட்டா உடம்பு பூரா வேர்த்திருக்குது. ஒரே பாயிலே படுத்திருக்கிற 3 பேர், உங்களில யாருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல, ஆனாலும் 3 பேர் 3 உலகத்திலே, 3 பேர் 3 காட்சியிலே, 3 பேர் 3 கோணத்திலே இருக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சிருச்சுன்னு உட்காந்துட்டான் அதோட அந்த பையன். உண்மை கபர் சம்பந்தமாக நீங்கள் நிறைய கேட்கலாம், விடை உண்டு, கபர் மாத்திரம் உண்மை, அதற்கு பிந்தைய வாழ்க்கை உண்மை. தெரிந்தவர்கள் மாத்திரம், அறிவாளிகள் மாத்திரம்தான் அதை உண்டென்று கருதி இந்த உலகத்தினுடைய இந்த ஜிகுனா உலகத்தை, மினுக்குகிற உலகத்தை, பார்ப்பதற்கு பரபரப்பாக பளபளப்பாக தெரிகிற உலகத்தை நம்பாமல் உண்மையான மறு உலகத்தை நோக்கி தங்களுடைய கவனத்தை செலுத்தி சேகரம் செய்கிறார். நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏதாவது 1-2 கபூர்ல அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஒன்றும் தெரியாது, நீங்க செல்போனையோ வயர்லெஸ்ஸையோ என்னத்தையாவது வச்சா அது செயலிழந்து போயிடும், பூமிக்கு மேலேயே சரியா டவர் இல்லைங்கிறான். அப்புறம் உள்ள எங்க கேட்கும்? நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். ஒரே வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுல 2 பேரும் உட்காந்துட்டு, சமயங்கள்ல இந்த நெட்வொர்க்குக குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ணிடும். யாராவது மனைவிக்கு போன் போடுவார், அது சொல்லும், நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார், தயவு செய்து காத்திருக்கலாம், தயவு செய்து காத்திருக்கலாம், அல்லது தொடர்பு சிறிது நேரம் கழித்து செய்யலாம். இவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றான். மேல பூமிக்கு மேலேயே டவர் இல்ல, கீழே நடக்கிற செய்தி முழுமையாய் தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. இன்னும் நன்றாக சொன்னால், தெரிந்தால் அதுக்கு பிறகு பூமியில் உள்ள எல்லா பயிலும் ஈமான் கொள்ளிடுவோம். அதுக்கு பேர் ஈமானே இல்ல, ஈமானே கிடையாதே. பார்க்காமல் கேட்காமல் அல்லாஹ் உண்டு, ரசூல் உண்டு, கபர் சத்தியம், மர்மை சத்தியம், இதுக்கு பேர் தான் ஈமான். கண்ணால பார்த்துட்டு அதோ பார் மரம், ஆமா, அங்க பார் கிளி, ஆமா, இதுக்கு பேர் ஈமானே இல்ல. குர்ஆனுடைய தொடக்கமே என்ன தெரியுமா? அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள். தாலிகல் கிதாபுல் அரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன்ல தொடங்கும் போது தொடக்கத்திலே சொல்றான், அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவர்கள் மறைவை நம்புவார்கள். கபர்ல இருந்த அப்புறம் எல்லா சத்தமும் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மறைவே இல்லையே. ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவில் அந்த கபரில் வேதனை செய்யப்படுகிறது என்பதற்காக அது தெரிந்துவிட்டு அழுகுவார்கள். சஹாபாக்களும் கொஞ்சம் சோகமயமாக இருப்பார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்,
லவ்லா துதஃபனு சல்லாஸ்னு சொல்றாங்க. லவ்லா துதஃபனு லஅதுல்லாஹ தஆலா அன் யஸ்மிஅகும். நீங்க மட்டும் கபருல மையத்தை கொண்டு வந்து இனிமேல் அடக்காம போயிருவீங்க அப்படிங்கிற பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னா, உள்ள இருக்கிற வேதனையில அவர் துடிக்கிற சத்தத்தை உங்களுக்கு கேட்கிற மாதிரி நான் துவா செய்வேன், அல்லாட்ட துவா செய்வேன். அல்லாவும் நான் துவா செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள அவர் படுற வேதனைய உங்களுக்கு கேட்க வச்சிருவான். ஆனா அதுக்கப்புறம் எந்த மையத்தையும் நீங்க கீழே புதைக்க மாட்டீங்க. உண்மை லவ்லா துதாஃபனு, நீங்கள் புதைக்க மாட்டீர்கள் என்ற பயம் மட்டும் இல்லையானால், லதஅவுதுல்லாஹ அயுஸ்மிஅகும் மின் அதாபில் கபரி, கபருடைய வேதனையை இவர்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக நான் கேட்பேன். சத்தமெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யாராவது வாழ முடியுமா? கபிரஸ்தானுக்கு பக்கத்தில் உள்ளவன் பூரா காலி பண்ணிட்டு போயிடுவான். நடக்காது. இப்பவே சில பேர்த்துக்கு பயம் இருக்குல்ல, சில பேர் ஜனாசா வீட்டு வரையும் போய் ஜனாசாவை பார்க்க மாட்டாங்க. சில பேர் ஜனாசாவை எல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் கபிரஸ்தானுக்கு போக மாட்டாங்க. அப்படியே கபிரஸ்தான் வரையும் போனாலும் நாலு தக்பீர் ஓதி தொழுதுட்டு அப்படியே ரிட்டன். அந்த கபர் குழி வரையும் போறதில்ல. எங்க மிஸ் ஸ்லிப் ஆகி விழுந்துருவோமோ நம்ம நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல, அது விழுகிறதில்ல. கபர் மரணம் என்று சொல்லுகிற போதே நமக்கு ஏற்படுகின்ற இந்த அலர்ஜி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்க அடக்க மாட்டீங்க. தெரியாததுனாலதான் ஒரு தைரியத்திலேயே வண்டி நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. அப்பப்போ மரணத்தை பத்தி லேசா நினைக்கிறது, அப்புறம் அதை நினைக்கிறதே தப்புன்னு நினைச்சுக்கிட்டு வச்சு சோஃபர்லா உடனே வீட்டில் பேசி பாருங்க, என்னமோ ஆண்டவன் மௌத்தாக்குற வரை உடனே மனைவி சொல்லு, ஏன் கண்டதெல்லாம் பேசுறீங்க? கண்டதெல்லாமா இது? உண்மை உண்மையே இதுதான். வீட்டில் பேச விட மாட்டாங்க. யாராவது சொல்லி பாருங்க, நான் மௌத்தா போனா எனக்கு பின்னாடி நீ இதெல்லாம் செய், நீங்க ஏன் அதையெல்லாம் இப்ப பேசுறீங்க? வீட்டில் எல்லாத்தையும் அணுக வச்சுக்கிட்டு பேசாமறீங்க. அப்படின்னா அது வந்து பேசக்கூடிய, நினைக்கக்கூடிய, விவாதிக்கக்கூடிய சப்ஜெக்டே இல்லை அப்படின்ற முடிவுக்கு நாம வந்துடுறோம். உண்மை என்ன தெரியுமா? மௌத்தாகிற வரையும் தான் அவரு இவரு இன்ஜினியர் டாக்டர் ப்ரொஃபஸர் முதல்வர் கல்லூரி முதல்வர் பெரிய இமாம பெரிய அஜர்த்து ஆட்டா உடா எல்லாம் வியாபாரி பணக்காரர் கோடீஸ்வரர். மௌத்தா போனோம்னா நம்மளுக்கு பேர் ஜனாசா என்னான்னு விசாரிப்பான் முதல்ல. அப்படியா? இந்நாள் இல்லா இந்நாள் எப்போ? உடனே ஒரு ஒரு சின்ன ஹிஸ்டரி வரும். நைட்டு வந்தாரு, இடியாப்பம் சாப்பிட்டாரு, அப்புறம் இப்படி படுத்தாரு, இப்படி ஆனாச்சு, அவர் போயிட்டாரு. அப்படியா? அடுத்த கேள்வி எப்ப எடுக்கிறான்? நம்மளை டிஸ்போஸ் பண்றதுல இந்த உலகம் ரொம்ப தயாரா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் அவன் வச்சுக்க தயாரா இல்லை, பூமியில வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய போஸ்ட், அவர் நோபல் பரிசெல்லாம் வாங்கட்டுமே, எல்லாம் வாங்கட்டும், அடுத்த நிமிஷம் எப்ப எடுக்கிறாங்க? இதுதான் கேள்வி. போஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். அதனால தான் வந்து இரங்கல் தெரிவிக்க வர்றவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுங்கிறான். அஞ்சல்னா போஸ்ட், போயிரு இங்க இருக்காதேன்னு அர்த்தம். நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. யாராவது ஒருத்தர் சொல்லி பாருங்க எப்ப எடுக்கிறாங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க அது நாளா நாளைக்கால. ஏன் அவ்வளவு லேட்டு? உடனே என்ன அவன் முடிவோடு இருக்கான், சீக்கிரமா அனுப்பணும். மார்க்கமா அப்படித்தான் சொல்லுது, அடுத்த பக்கத்துல அடக்கிடு. அப்புறம் சொல்லுவாங்க, இல்ல பாரின்ல இருந்து அவங்க மகன் வரணுமா, அவங்க இது வரணுமா, சொந்தக்கார வரணுமா, அத ஓ அப்படியா இருந்தாலும் ரொம்ப லேட் பண்றாங்க, முன்னாடியே எடுத்துடலாம். நம்மை அனுப்பி வைப்பதில் உலகம் ரொம்ப வேகமா இருக்கு. பிறந்த குழந்தையை பார்க்க வருவதிலே கூட தாமதமாகும், ஆனா ஜனாசாவை பார்க்க வர்றதுக்கு எல்லாம் சீக்கிரமா வந்துடும். ஏன்னா அவரை அனுப்பியாக வேண்டும். அப்ப அனுப்புவதற்கு உலகமே முடிவாக இருக்கிற போது நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? போகுவதற்கு தயாராக இருக்கிற நாம் எந்த அடிப்படையில் இருக்கிறோம்? உண்மையாகவே யோசிச்செல்லாம் பார்த்தா வாழ்க்கை கசந்து போகும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷமாவது மௌத்த யோசிச்சா பாவம் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, உங்கள் இன்பங்களை முறித்து போடும் மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி தௌபா செய்யற தௌஃபீக் கிடைக்கும். அடிக்கடி பாவம் செய்யறப்ப அந்த நினைப்பு வந்துடும். பாவம் குறைவதற்கு தேவை மரணத்தினுடைய சிந்தனை. என்ன ஒரு கொடுமை தெரியுமா வாழ்க்கை, இந்தாங்கிறதுக்குள்ள திரும்பி போற வாழ்க்கை.
முதல்லையாவது பரவாயில்ல. இப்போ எவ்வளோலாம் சூப்பர் ஃபாஸ்டில் போயிட்டு இருக்கு தெரியுமா ஜமானா? போன ஜும்மா வந்தது தெரியல, நாளைக்கு ஜும்மா. ஒரு மாதம் ஒரு வருடம் எவ்வளவு காலம் வேகமாக போகிறது தெரியுமா? இப்படி வேகமாக போகிற இதில் நமக்கு 60-70 இடையில ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சொற்ப காலம் நம்ம வாழ்கிறோம் தெரியுமா? காலையில் குளிச்சு துணி மாற்றிட்டு வெளியே போகிறாரு, சாயந்தரம் அவர் வந்தா அவர் போட்ட ட்ரெஸ்ஸை அவர் கழட்ட முடியல, மௌத்தா போயிட்டாரு. அவர் போட்ட ட்ரெஸ்ஸை அவர் கழட்ட முடியல, அடுத்தவன் கழட்டி விடுறான். காலையில் குளிச்சுட்டு போனவரை திரும்ப ஊரே சேர்ந்து சாயந்தரம் குளிக்க வைக்குது. யோசிக்க வேண்டும், என்ன நிமிர்ந்த நடை, என்ன கம்பீரமாக ரோட்டில் உலாவனவர் மடக்கி போட்டான்ல. நிக்க வைக்க முடியாது ஜனாசாவை, உட்கார வைக்கிறது இல்லை ஜனாசாவை, படுக்க வைத்து விடுகிறானே. மிகவும் குறுகிய ஒரு காலத்தில் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள போகிற மனிதன் பெரிய அமல் நிறைய செய்யலைன்னாலும் கொஞ்சம் டெய்லியும் நான் மௌத்தா போயிருவேன்னு நினைச்சா போதும், பாவங்கள் குற்றங்கள் பெரிய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும், எல்லா தொடர்புகளும் முறிஞ்சு போயிருமே. அதாவது இப்போ கையை கழுகுவோம், தட்டை தூக்கிட்டு போறதுக்கு மனைவி இருக்கு, தே தண்ணி கொண்டு வந்து தர்றதுக்கு ஆள் இருக்கு, சாப்பாடு கொண்டு வந்து தர்றதுக்கு ஆள் இருக்கு, கையை துடைக்கிறதுக்கு துணி தர்றான், கடையில் போய் உட்கார், எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு, எல்லா தொடர்புல இருக்கும். அனைத்து தொடர்பும் அறுக்க செய்வது மரணம். எல்லா தொடர்பும் பக்கத்தில் யாரும் இல்லை, எதையும் எடுத்து கொடுக்குறக்கு. இன்னைக்கு தொடர்பு இந்த ஒரு போன் ஒன்று வந்துருக்கு, அல்லாஹ் அக்பர், செல்போனு எப்பவுமே அதுலயே இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம்னா அது கொஞ்சம் இல்லைன்னு வைங்களேன், மௌத்தா போன மாதிரி ஃபீல் பண்றான். ஐயோ போன் இல்லை, எங்கேயோ அது போய் உங்கள்ட்ட சார்ஜர் இருக்கு, அந்த குத்து குத்து, ஹலோ, நான் ஆயத்தோட தான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன். ஒரு 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 நாள் செல்போன் இல்லாமல் நாம் வாழ்க்கையை நகர்த்துறதுங்கிறது இன்னைக்கு பெரிய பாரமாக தெரியுது. ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியல. ஒட்டுமொத்த உலகத்தின் தொடர்பும் அருந்தது என்று சொல்லி அழைக்கிறான் அல்லவா? அந்த நொடிப்பொழுது எவ்வளவு கனமானது தெரியுமா? இல்லை அதுக்கு ஏதாவது கொஞ்சம் தயாரிப்புகள் கையில் வேண்டுமே. இதில் வேறு சில பேர் சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடுறான், எதுக்குன்னா பர்த்டே சோகமானது, சந்தோஷம் அல்ல, ரொம்ப சோகம். ஒரு பர்த்டே வருதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், 40 முடிஞ்சது, 40 முடிந்தது, இது சந்தோஷம் இல்ல, சீக்கிரம் போக போறேன்னு அர்த்தம். என்னுடைய 50வது பிறந்த நாள், மவன 10 வருஷம் தான் இருப்பேன், சோகமான நாள் பர்த்டே. இவன் அது இதையும் வச்சு, கேக் வச்சு, மெழுகு வர்த்தி வச்சு, அதை பண்ணி ஹாப்பி பர்த்டே, நீ சீக்கிரம் ஜாக போற, சந்தோஷம். காலண்டரை கிழிச்சு கிழிச்சு, யாரோ ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், காலண்டர், காலண்டரை நீ கிழிக்கவில்லை, காலண்டர் உன்னை கிழிக்கிறது. ஒன் டே அவுட்டு, இன்னொரு நாள் அவுட்டு, அவுட்டு கரெக்டாக வந்தவொடனே காலண்டர் நின்றுக்கும், அவர் போயிடுவார். காலண்டர் உன்னை கிழிக்கிறது எவ்வளவு சோகமானது தெரியுமா? பர்த்டே இவன் சந்தோஷமாக கொண்டாடுறான். அது இதெல்லாம் அவனுங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் அவனுக்கு கொண்டாடினது. 10 மெழுகுவர்த்தியும் சுற்றி வச்சுருவான், ஒரு கேக் ஒன்று வச்சுருவான், கேக்குக்கு கத்தி, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை மெதுவான பொருளுக்கு இவ்வளோ பெரிய ஆயுதம், சர்ஜரியா பண்ண போகிற, கேக்குக்கு கத்தி கையில் எடுத்துக்குவான். எல்லாம் எடுத்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி, சரி என்னமோ செய்ய போகிறேன்னு பார்த்தா, முதல்ல ஒரு வேலை செய்வான், என்ன தெரியுமா, ஊதி எல்லா மெழுகுவர்த்தியும் அணைச்சிருவான். அணைச்சிட்டு ஹாப்பி பர்த்டே, என்ன தெரியுமா அர்த்தம், 10 பேருக்கு சாவடிச்சாவது நீ மேல வந்துரு, ஹாப்பி பர்த்டே டு யூ. அவனுக்கு வேணா அது சரி, ஒரு ஈராக்க குழி தோண்டி புதைச்சு, ஒரு ஆப்கான குழி தோண்டி புதைச்சு, எக்கச்சக்கமான முஸ்லீம் நாடுகளை குழி தோண்டி புதைச்சு மேல வர்றது, அந்த மண்ணுக்கு சரி, அவங்களுடைய கல்ச்சருக்கு சரி. பர்த்டே சோகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் அன்று திங்கட்கிழமை போன்ற நாட்களில் நோன்பு வைத்தார்கள். பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணணும்னு யாருக்காவது ஐடியா இருந்தா, ஒன்றும் தேவையில்லை, கேக்கு வேணாம், மெழுகுவர்த்தி வேணாம், சோறு வேணாம், எந்த செலிப்ரேஷனும் வேணாம், ஒரு நோன்பு வை. அந்த இஃப்தாரிலே கேள், இஃப்தாருக்கு முன்னால் நோன்பு வைத்த வாயோடு கேள், யாரெல்லாம் எனது ஆயுளை கூட்டித்தா, நிச்சயம் அல்ல ஆயுளை கூட்டுவார். அதுதான பர்த்டே. மரணத்தை நோக்கி
நம்மை நகர்த்துகிற நாட்கள் கூட நமக்கு சந்தோஷமாக போகிறது. உண்மை அப்படி இல்லை. சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த உலகம் மரணத்தை நம்ம நினைக்க விடாத அளவுக்கு நம்மளை துரத்துது, தொடர்ந்து துரத்துது. நாம தப்பிச்சாகணும். அற்புதமான அரபு கவிஞன் இம்ருல் கைஸ் பாடுவார், பமா கதா அஹதும் மின் ஹாலுபான தஹா வமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. அழகான வரி. வாழ்ந்து முடித்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வயதானவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், எவ்வளவு யதார்த்தமான வரி என்று யோசிப்பாருங்கள். இந்த உலகத்தை முழுசா அனுபவிச்சவன் யாரும் இல்லை, யாரும் இல்லை. டோட்டல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முழுசா எனக்கு துன்யா கிடைச்சிருச்சு. ஒருத்தனும் சொல்றதில்லை, சொன்னதில்லை, அடைஞ்சதும் இல்லை. பின்ன என்னங்க நடக்கும்? அவன் சொல்றான் அடுத்த வரியில, ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. ஒரு தேவை இந்த உலகத்தில் இன்னொரு தேவையில போய் தான் முடியும். என்ன அழகான வரிங்க. ஒரு தேவை இன்னொரு தேவையில போய் முடியும், புல் ஸ்டாப் மட்டும் வைக்கவே முடியாது இந்த உலகத்துல. என்ன ஹஜியார், உங்களுக்கு என்ன வயசு 60-70 ஆயிடுச்சு, எல்லா கடமையும் முடிச்சிட்டீங்க, ஓரளவு வாழ்க்கையில எல்லா உங்களுடைய நோக்கமெல்லாம் நிறைவேறிடுச்சு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. ஆமா அல்ஹம்துலில்லா, எல்லாம் சரியா போச்சு. இந்த பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், அது ஒன்று கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அதை மட்டும் நான் பிறகு கட்டி கொடுத்துட்டுன்னா கண்ணில் பார்த்துட்டா அல்ஹம்துலில்லா நான் மௌத்துக்கு தயாராக செத்து பேத்திக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், கல்யாணமும் முடிச்சிரும், அதுக்கப்புறம் சாவு காசுமா நீங்கள் எப்போவாத அவரை பார்ப்பீங்க. என்ன ஹாஜியார், கொஞ்சம் தள்ளி நின்று கேட்கணும், என்ன ஹாஜியார், பேத்திக்கு கல்யாணம் முடிஞ்சு அல்ஹம்துலில்லா. ஆமா சத்து, நல்லபடியா உங்களுடைய துவாவில் நல்ல மாப்பிள்ளை கிடச்சி கட்டி கொடுத்துட்டேன், அதுக்கு ஒன்று பிறந்து கண்ணில் பார்த்துட்டா என்னங்க, அதுக்கு ஒன்று பிறந்து கண்ணில் பார்த்துட்டா. நீங்கள் பேத்தி பிறந்துட்டா அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கும். அந்த பேத்தியோட மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு பார். ஒமன் தகா இரபுன் இல்லா இலா இரபி. இந்த உலகத்தில் ஒரு தேவை இன்னொரு தேவையில தான் முடியும். அப்படின்னா எப்ப முற்றுப்புள்ளி, எப்ப முற்றுப்புள்ளி? அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபர்களை சந்திக்கும் வரை உங்களுடைய இன்னமும் 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 என்கிறது மட்டும் ஓயாது. அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மகாபிர்னா கபர்கள். கபர்களை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் இன்னமும் 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 இது மட்டும் ஓயவே ஓய. அது வந்துதான் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என்றால், அது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டைமிங்கை கரெக்டாக ஒதுக்கி தேவையான ஏற்பாடுகளை சரியாக யார் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அறிவாளிகள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், யாராவது ஒருத்தர் உலகத்தில் வாரிசே இல்லாதவர், பல கோடி கணக்கான சொத்துக்களை உலகத்திலேயே ஆக அறிவாளிக்கு இதை கொடுத்துருங்கன்னு எழுதி வச்சுட்டு அவர் மூத்தா போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். இமாம் ஷாஃபி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சொத்து யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா, உலகமே வேணான்னு சொல்லி ஒத்த பைசா இல்லாமல் எவன் சுத்திட்டு இருக்கானோ அவன் கையில் அதை கொடுத்துடணுமா, ஏன்னா அவனை விட அறிவாளி வேற யாரும் இல்லையா. இந்த உலகத்தை வேண்டாம் என்று சொல்லி உலகத்தை விட்டு விட்டு ஓடுபவனை விட அறிவாளி வேற யாரும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு தெரியுமா, ரொம்ப கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு இந்த உலகத்தில். என்ன தெரியுமா, அதை துரத்தி 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 போனால் கடைசி வரையும் கிடைக்கவே கிடைக்காது. போய் தொலை நீ வாணான்னு சொல்லிட்டு இப்படி ஓடுனீங்கன்னா உங்களை அது துரத்தும். உண்மை வேண்டாம் என்று சொன்ன நபிமார்களை துன்யா துரத்துகிறது, வலிமார்களை துன்யா துரத்துகிறது, உலக பற்றற்ற பெருமக்களின் கால்களுக்கு கீழே உலகம் வந்து குடிகிறது. ஆனால் இரவும் பகலும் 24 மணி நேரமும் பகல் டூட்டி நைட் டூட்டி எல்லா நாடுகள் போய் திரைகடல் ஓடி அத்தனையிலும் சேர்ப்பவன துன்யா கடைசி வரையும் அவன் கை கிடைக்கிறதே இல்லை. யாரோ அலெக்சாண்டரோ நெப்போலியனோ யாரையோ ஒருத்தரை பற்றி ஒரு வரலாறு இருக்குது, அநேகமாக அலெக்சாண்டர்னு நினைக்கிறேன், சாகுறப்போ சந்தாக்களை போகிறப்ப கையை ரெண்டையும் எடுத்து வெறும் கையை வெளியே போட சொன்னானா, எதுக்கு இவ்வளோ பெரிய உலகத்தின் நாடுகளை கட்டி ஆண்ட நான் கூட போகிறப்ப 10 பைசா கொண்டு போகலை, இங்கே பார் வெறும் கையே, நான் அலெக்சாண்டர் போகிறேன். உண்மை தானே, கொண்டு போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் வைக்க முடியாது. அவருக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் வெளியே தான், அங்கே ஒன்றும் வைக்க முடியாது. எதையாவது அப்படி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கா?
நமக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது கொண்டு போறதுக்கு அப்படியெல்லாம் அனுமதி இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் ஒருத்தர் சந்தாக்கு முன்னாடி போகும், பின்னாடி பத்து சந்தாக்கு போகும் நம்மள்கிட்ட. அவருக்கு பிடிச்ச உப்பு கணம், அவருக்கு பிடிச்ச இடியாப்பம் எல்லாம் தான் போகும். எதுவும் இல்லையே ஒரு ஒத்தை துணியை தவிர. எனவே அந்த மரணத்தை நோக்கி திடீரென்று நம் தொடர்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிற மரணத்தை நோக்கி, அந்த கபரை நோக்கி, மறுமையை நோக்கி பயணப்பட வேண்டுமே. அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் மக்காவில் இந்த வேலையை தான் செய்தார்கள். இந்த வாழ்க்கையை விட நீ கொஞ்சம் அந்த வாழ்க்கையை அதிகமாக யோசி என்று சொன்னார்கள். விளைவு என்ன தெரியுமா? காலுக்கு கீழே துன்யா வந்து குவிந்தது அல்லவா? 12 காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆட்சி, உலகம் காலுக்கடியில், ஆனால் ஒட்டு போட்ட ஜுப்பாவோடு உலகத்தை சுற்றிய ஜனாதிபதி. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தின் கேவலம் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்தின் கேவலம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிப்பறையோடு ஒப்பிட்டார்கள் துன்யாவை. போன வேகத்துல வெளியே வந்துரு, நாத்தமான இடம் அது. நிழல் உள்ள மரத்திற்கு ஒப்பிட்டார்கள். கீழே கிடக்கிற ஒரு பிராணியின் செத்த சவ சடலத்திற்கு ஒப்பிட்டார்கள் துன்யாவை. அலங்காரம் செய்யப்பட்ட கிழவிக்கு ஒப்பிட்டார்கள். எவ்வளவு மோசமாக ஒப்பிட முடியுமோ அத்தனை ஒப்பீடுகளும் செய்தார்கள். அதே மறுமை நல்லவனுக்கு அந்த கபரும் மறுமையும் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்றும் சொன்னார்கள். ரசூலின் மடியிலே அவர்களின் குழந்தை, அவர்களின் குழந்தை ரூகு பிரிகிறது, பால்குடி குழந்தை. அப்போதும் சரி, ஜைனபம்மாவினுடைய குழந்தை இறந்த போதும் சரி, தன்னுடைய பேரன் பால்குடி சிறுவன் இறக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரும் கவலைப்படாதீர்கள், இன்னலஹு முர்தியன் ஃபில் ஜன்னா, இந்த குழந்தைக்கு கபரில் சொர்க்கத்தில் ரெண்டு இடத்திலும் ஒரு தாய் பாலூட்டுவதற்கு அல்லாஹ் நியமித்து விட்டார். உண்மை, குழந்தைக்கு பாலூட்டும் தாய் கூட கபரில் ரெடி. கபர் வெளிச்சமாகுவதும், கபர் விசாலமாகுவதும், கபர் கண்ணு கட்டிய தூரம் வரை விரிவடைவதும், நம்பினோர் கெடுவதில்லை, நம்பாதவனுக்கு எந்த வெற்றியும் இல்லை. நம்பி ஏதாவது அல்லாஹ்விடம் வாங்கிக் கொள்வதை விட நம்பாமல் அப்படி மறுப்பாளனாக ஏன் போகணும்? இந்த மார்க்க மரணத்தை அதிகமாக நினைக்க நான் ஒரு விஷயத்தை, ரெண்டு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை மரணத்தை நாம் அதிகமாக நினைக்க வேண்டும் என்பதற்கு ரெண்டு வழி சொன்னது, ரெண்டு வழி. ஒரு வழிதான், நாம் அந்த வழியை செய்கிறோம், ஆனால் கொஞ்சம் அர்த்தத்தை யோசிக்காமல் செய்கிறோம். இன்னால் இல்லாகி வைன்னா இலைக ராஜீவன். உலகத்திலேயே உயர்தரமான வேறு எந்த சமயமும் தன்னுடைய மரண செய்தியை கேட்கிற போது யாரும் சொல்லாத வார்த்தை இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லுகிறார்கள், இன்னால் இல்லாகி வைன்னா இலைக ராஜீவன். இன்னால் இல்லாகிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் போயிட்டாரா, எல்லாம் அங்கே தான் போகணும். வைன்னா இலைகி ராஜிஉன், நானும் அடுத்து போக போறேன். ரெண்டு தத்துவம், போனவன் சரியாக போனான் என்பது இன்னா இலைகி, வைன்னா இலைகி ராஜிஉன், இதே முகவரிக்கு நானும் வருவேன் என்பது வைன்னா இலைகி ராஜிஉன். மரணத்தை நினைவூட்டும் அற்புத வாசகம். இன்னொன்னு தெரியுமா? யாருமே அந்த வார்த்தையில சொல்லுகிற போது கவலை அடைய வேண்டாம்ங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தில் சொல்லணும்னா, அதிகமாக ஃபாரின் போக்குவரத்து தொடர்பில் இருக்கிறதுனால ஃப்ளைட்டில் வழி அனுப்புறதுக்கு போகிறோம். நம்ம ஊர்லேருந்து அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன், மெட்ராஸில் அவர் அலோர்ஸ்டார் போகிறதுக்காக பையன் வந்து நிற்கிறான், ஏதோ வேலைக்கு வர்றான் இங்கேன்னு வைங்களேன், குடும்பமே வந்து நிற்கும். 36 தடவை டாட்டா காட்டி அழுது, ஆர்ப்பரிச்சு எல்லாம் அழுது. ஏன்னா அவன் போகிறான், இனி 2 வருஷம் கழிச்சு ஒன்று அவன் நல்லா இருந்து திரும்ப வருவானோ, இல்லை அதுக்குள்ள நாம போயிடுவோமோ, நிறைய சிந்தனை, அழுகிறாங்க, கதறாங்க. அதில் வழி அனுப்ப வந்ததில் ஒரு பையன், இவன் யார் ஃப்ளைட் ஏறுறானோ அவனோட ஃப்ரெண்டு, அவன் வந்து அடுத்த வாரம் திரும்ப இன்னொரு ஃப்ளைட்டில் அவன் அலோர் ஸ்டாருக்கு வர்றான்னு வச்சுங்க, அவனுக்கு அடுத்த வாரம் ஃப்ளைட்டு, இவன் ஒரு வாரம் முன்னாடி வர்றான். இப்போ அவன் அங்கே நிற்கிறான்ல, பூத்து பூத்துலாம் அழக மாட்டான், என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆ பார்க்கலாம், அவன் தர பார்க்கலாம், ரைட் ரைட், அடுத்த வாரம் பார்க்குறேன். உண்மை இன்னால் இல்லாகி வைன்னா இலைகி ராஜிஉன் என்பது என்ன தெரியுமா? நீ முந்தின ஃப்ளைட்டில் போகிற, நான் அடுத்த ஃப்ளைட்டில் ஐ வில் கம். போ, அழுது, ஆர்ப்பரிக்க அவசியம் இல்லை. நீ கண்ணீரெல்லாம் அடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஏன்னா அடுத்த ஃப்ளைட்டில் நீ போகிற. ஃப்ளைட்டுன்னு சொல்கிறப்ப ஞாபகம் வருது, சந்தாக்கும் ஃப்ளைட்டு மாதிரி தான் இருக்குது.
அதனுடைய யார் வடிவமைச்சாங்களோ அது ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆகரத்தை நோக்கி போகிற பிளைட் அது. இந்நாளில்லாகி வைநாளிலேயே ராஜ்யோன், நீ முன்னால போ, நான் அடுத்து வர்றேன். இந்நாளில்லாகி வைநாளிலேயே ராஜ்யோன் என்கிற மார்க்கத்தினுடைய தத்துவம் மரணத்தை எல்லாருக்கும் நினைவூட்டுவது. அல்லாஹ் சொல்லித் தருகிற, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிற ரெண்டாவது வழி மரண சிந்தனைக்கு ஜனாசா. மௌத்தை பார்க்கறது சுன்னத்து, மௌத்துடைய நிலைமையில் இருக்கிறவங்கள போய் விசாரிக்கிறது சுன்னத்து, மௌத்தானதுக்கு பிறகு அதில் கலந்துக்கிறது சுன்னத்து, ஜனாசா கூட நடக்கிறது சுன்னத்து, ஜனாசா முன்னால போறப்ப பின்னாடி நடந்து போறது உகதுமலை அளவு நன்மை, போய் தொழுகையில கலந்து அடக்கத்திலையும் கலந்தா ரெண்டு உகதுமலை அளவு நன்மை, ஜனாசா தொழ வைத்து விட்டு மையத்து கபருக்குள்ள வைக்கிற வரையும் கபருஸ்தான்ல இவரு உட்காராம, இன்னைக்கு பெரும்பாலும் அங்கெல்லாம் தின்ன போட்டு விட்டுறான், மையத்தை உட்காராதுக்கு முன்னாடி இவங்க உட்காந்துருவாங்க அரட்டை அடிக்கிறதுக்கு, உட்காந்து வேற ஏதாவது பேசுவான்னு நினைக்கிறீங்களா, அவரை பற்றி தான் பேசுவான், போய் சேர்ந்தான் என்ன என்ன பண்ணான் தெரியுமா. மார்க்கம் சொல்லுது 1000 கெட்ட செய்தி, 999 கெட்டது அவர் பண்ணியிருந்தாலும் ஒன்று நல்லது இருந்தால் அதை மட்டும்தான் நீ பேசணும், 999 பேசக்கூடாது, நடந்தது தான் ஆனால் பேசக்கூடாது. ஏன்னா இறந்ததற்கு பிறகு நாம் பேசுகிற அத்தனை வார்த்தையும் துஆ. அவன் போயிட்டானே, அதற்கு பிறகு எதற்கு அவனை பற்றி? இன்னும் சில பேர் ரொம்ப பெரிய தத்துவவாதின்னு நினைப்பு, அவன் சொல்லுவான் மௌத்தா போனவங்களை பத்தி பேசக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் அப்படிமா. இவன் எவ்வளவு பெரிய பூதேவி, எப்படிங்க போனவங்களை பத்தி பேசக்கூடாது இருந்தாலும் சொல்றேன், அந்த ஆள் சரியில்லை. இது சரியில்லைன்னு சொல்றதுக்கா இவ்வளவு பீடிகை போட்டு? ஜனாசாவிலே முழுமையாக பங்கேற்குதல், இது இந்த மார்க்கம் வைத்திருக்கின்ற ரெண்டாவது வழி. நமக்கு அதை கண்டாவே அலர்ஜி. மவுத்து ஒரு ரூம்ல இருக்குல்ல, ஒரு வீட்டில் மவுத்து ஆயிடுச்சு, ரூம்ல மவுத்து இருக்கு, யாரையாவது சொல்லி பாருங்க இன்னைக்கு அங்கே உள்ள கொஞ்சம் படுத்துறீங்க, ஜனாசா ஏன் உயிரோட உள்ளவங்க கூட படுத்தாவது தூக்கத்தில் உதைப்பான் உருளுவான் என்னென்னமோ வாய்ப்பு இருக்கு, இது ஒன்றும் அசையாது காத்தால வரையும் அப்படி தான் இருக்கும் கட்ட மாதிரி போய் படுறா, ஜனாசா மனுஷன் படுப்பானா முடியல, அலர்ஜி ஆயிடுச்சு. இன்னொன்று தெரியுமா, நிறைய பள்ளிவாசலில் இந்த கபருஸ்தானுக்கு போகிறப்ப சலான் சொல்றதுன்னு ஒன்று இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் யதார கௌமி முஃமினீன் வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கூன் அல்லது அந்தம் சலஃபுனா வ நஹ்னு பில்லாஹர். பெரும்பாலும் அந்த துவாவை தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல அப்படியே எழுதிடுறோம், அரபியிலேயே உலமாக்களும் சரி பள்ளி நிர்வாகிகளும் சரி அப்படியே எழுதி போட்டுறாங்க. ஏன் தெரியுமா, டிரான்ஸ்லேஷன் எழுதி போட்டால் பெரும்பாலான பேர் ஓத மாட்டாங்க. ஆனால் கபருஸ்தானுக்கு துவா ஓதணும், போறப்ப சலாம் சொல்லணும் அவங்களுக்கு. அந்த சலாம் என்ன வார்த்தை தெரியுமா, அது கபரில் இருப்பவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் விரைவில் வருகிறோம். டிரான்ஸ்லேஷன் போட்டால் யாராவது படிப்பாங்களா? வருவான் வந்து அந்த போர்டு அந்த ஆள் படிப்பான், நாங்கள் மன்னரை வாசிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஹஜர்த்தே. இது என்ன எழுதி போட்டிருக்கீங்க, இருக்கிற நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? கொஞ்ச நாளைக்கு சில துவா இருக்கு அப்படியே அரபியில் ஓதி ஆமீன்ட்டா பிரச்சனையே கிடையாது, கரெக்டாக தர்ஜுமா மட்டும் தெரிஞ்சது அந்த துவாவையெல்லாம் நாம் ஓதவே மாட்டோம். அப்படி நிறைய துவா ஏற்கனவே இருக்குல்ல, யாரெல்லாம் என்னை மிஸ்கீனாக வாழவை, என்னை மிஸ்கீனாக மௌத்தாக்கு, மறுமையில் என்னை மிஸ்கீன்களின் கூட்டத்தில் எழுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் நாம் எத்தனை பேர் இந்த துவா ஓதுவோம், ஏற்கனவே வியாபாரம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சும்மா இருங்க. அதனால இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷனே பண்றது கிடையாது, அப்படியே அரபியில ஓதிட்டா ஆமீன் அவ்வளவுதான். இப்ப மரணத்தினுடைய முக்கியமான சிந்தனைகளில் ரெண்டு விஷயம், இந்நாளில்லாகி வைநாளிலேயே ராஜ்யமும் சொல்லுகிறது நீ விரைவிலே போவாய், ஜனாசாவும் அது சம்பந்தப்பட்ட தொடர் நடவடிக்கைகளும் சொல்லுகிறது மீண்டும் நாம் போவதற்கு இந்த சிந்தனைகள் காரணமாக அமையும். சஜிதாவிலே மரணித்தவர்கள் நிறைய பேர், உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்று மெஹ்ராபிலே மௌத்தானவர்கள் நிறைய பேர், போர்க்களத்தில் யுத்தகலத்தில் மௌத்தானவர்கள் நிறைய பேர், குரான் ஓதி கொண்டிருக்கிற போது மரணித்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் உண்டு, ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருகிற போது வாசற்படியிலே வைத்துக் கொல்லப்பட்ட அலி ரழியல்லாஹு அன்ஹு உண்டு. மரணம் யார் யாருக்கோ எப்படி எப்படியோ வருகிறது. இன்றைய தேதியில் திடீர் மரணங்கள் அதிகமாக இருக்கிறது, திடீர் மரணம் அதிகமாக இருக்கிறது. அந்த திடீர் மரணங்கள் நம்மை தாக்குவதற்கு முன்னால் தேவையான எல்லா தயாரிப்புகளும் செய்தாக வேண்டும். குறைந்தபட்சம்
குறைந்தபட்சம் முதல்ல தயாரிப்புகளுக்கு முன்னால் மரணத்தை நினைச்சு பார்க்கலாமே. ஒரு நல்ல செய்தியோடு முடிக்கிறேன். நல்ல செய்தி, ஹதீஸ்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? தூங்க போறதுக்கு முன்னால ஒருத்தன் உட்கார்ந்துட்டு, நான் இன்னைக்கு மௌத்தாயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு லேசா அவன் மனசுல யோசிச்சு இன்னைக்கு இவ்வளவு பாவத்தை பண்ணி தொலைஞ்சிட்டேன், நான் மௌத்தா போனா என்ன நடக்கும்? இதற்கு முகாசபா என்று சொல்லுவார்கள். இப்படி ஒருத்தன் யோசிச்சுட்டு படுத்து அந்த இரவில மௌத்தானால் அவன் எந்த பாவமும் இல்லாமல் மௌத்தாகிறான். எங்க இப்ப ஏதாவது செஞ்சமானா ஒண்ணும் செய்யல, ஹஜ்ஜும் செய்யல, உம்ராவும் ஒண்ணும் செய்யலங்க. நினைத்தது மாத்திரம், ஒரு வரவு செலவு, ஒரு ஒப்பீடு, ஒரு பழைய கணக்கை ஷீட்டு சரி பார்க்கிறோம். நம்ம திடீர்னு போயிட்டா என்ன பண்றது? ஒருவன் யோசித்தால் போதும், அந்த இரவிலே அவன் போய்விட்டால் தேவையான எல்லா நன்மைகளும், அத்தனை பாவமும் அவனுக்கு போயிரும்னு சொன்னான். டெய்லியும் படுக்கிறப்போவாவது லேசா ஒரு 2 நிமிஷம் மௌத்தை நினைக்கலாமே. மரணத்தை, மறுமை வாழ்வை மிக அதிகமாக யோசிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மரணத்தை அதிகம் அதிகம் நினைப்பவர்களாக நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நல்ல அமலோடு கூடி நீண்ட ஆயுளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அந்த நீண்ட ஆயுளை நற்செயல்களுக்கு அல்லாஹ் காரணமாக ஆக்குவானாக. வஃபாத்திற்கு முன்பு கலிமா சொல்லி மரணிக்கிற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய கபரு மற்றும் மறுமையில் நல்லோர்களோடு, நபிமார்களோடு இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம் குடும்பத்தில் இருந்து மரணித்த அத்தனை பேரின் கபர்களையும் அல்லாஹ் பூங்காவனமாக ஆக்கி தருவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ارحمنا بالإيمان عند الموت. اللهم اجعل آخر كلامنا شهادة أن لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. இந்த விதமான பயணத்தை செய்து மாறி திருவாச சர்வாவின் சர்வாவின் குறிரோ கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துடுறேன்.